ஹலோ கேசினி நம்ம பார்க்க போற இனிமே யர் கேர்ள் அண்ட் ஹர் காட் டாக் சீசன் ஒன்ல எபிசோடு ஒன் தான் பார்க்க போறோம் ஸோ இந்த அனிமே வந்து கன்ஃபார்மா உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா இதோட கான்செப்ட் அந்த மாதிரி இருக்கும் அதாவது இதோட ஒன்லைன் என்னன்னா இதுல இசாக்கின் ஒரு பொண்ணு இருக்கா அவ வந்து அஞ்சு வயசுலயே அவளோட பேரண்ட்ஸை எழுதுறா ஆனா அதுக்கப்புறம் இவளுக்கு கேட்டேக்கரும் கிடைக்கிறாங்க ஆனா இன்னும் ஒரு டிஸ்ட்னா அந்த கேட்டேக்கர் வந்து எல்லாமே குண்டனுங்க அதாவது கேங்ஸ்டர் ஆனா அந்த கேங்ஸ்டர்ல இருக்க ஒரு பையன் வந்து அந்த பொண்ணை நல்லாவே பார்த்துப்பான் இதுனாலேயே அந்த பொண்ணுக்கும் இவன் மேல ஒரு லவ்வும் வரும் ஆனா அந்த பையன் இந்த பொண்ணு உன்னோட பொண்ணை பார்த்துப்பான் இருந்தாலும் அவ்வளோ விடாம அங்க வந்து நிறையவே ட்ரை பண்ணுவான் இருந்தாலும் அவன் வந்து தள்ளி தள்ளி விட்டுனுப்பான் இவன் எவ்வளவு வாட்டி தள்ளி விடுறானோ அவ்வளவு வாட்டி அவளுக்கு இன்னமும் லவ் பண்ணும் தோணும் சோ இதுக்கு மேல எதுவும் ஸ்பாயில் பண்ண தேவையில்ல நம்ம ஹீரோயின் அவங்க வந்து கடைசியில லவ் பண்ணாங்களா இல்லையா அவங்க சக்சஸ் ஆனாங்களா இல்லையா அதுதான் இதோட பிளாட்டு சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்க பாத்துன்னு இருக்கிறது அனிமே பாய் இந்தியா கீழே லைக் பண்ணலாம் லைக் பண்றேன் சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பி குள்ள போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஈசாக்கிய காட்டி தான் இந்த எபிசோடு ஸ்டார்ட் ஆகுது இவளுக்கு அஞ்சு வயசு இருக்கும் இவளோட பேரண்ட்ஸ் எல்லாருமே இவை அழுதுட்டா அதுவும் ஒரு கார் ஆக்சிடென்ட்னால அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து போயிட்டாங்க இதுக்கப்புறம் தான் நம்ம இசாக்கிய ஜப்பான்ல இருக்க ஒரு பெரிய மாஃபியா கேங் அவங்க வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அந்த கேங் வேற யாரும் இல்லை அதுதான் யாக்குசா ஃபேமிலி அதோட லீடர் அவங்களோட கேண்ட் ஃபாதர் இவரோட கிராண்ட் சன் இவர் தான் சொல்ல போனா நம்ம இசாக்கிய பாத்துக்க போறாரு அட நீங்க யாரு இவனை பாக்குறீங்க இவர் தான் இந்த அனிமையோட ஹீரோவே இதுக்கப்புறம் அவனும் நம்ம இசாக்கிய பார்த்து சொல்றான் உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் இசாக்கி என்னோட பேரு யூட்டா யுயோயோ ஆனா இதெல்லாம் கேட்டுனு இருக்க நம்ம ஈசாக்கி வந்து அங்க அழுதுகுனே சொல்றான் எனக்கு வந்து நீ தேவை இந்த மாதிரி என்னோட அப்பா அம்மா அவங்க தான் எனக்கு தேவை இதெல்லாம் கேட்டுனு இருக்க நம்ம யூட்டோவும் அவளை ஜென்டலா தூக்கினே சொல்றான் நீ வந்து கவலைப்படாத உனக்கு நான் அப்பா அதுவும் இல்லாம நானே உன்னோட அம்மாவா இருக்கேன் அப்பனா என்னோட பிரதர் நீ கவலைப்படாத உனக்கு நான் பிரதராவும் இருக்கேன் உனக்கு நான் யாரா இருக்கணும்னு சொல்லு நான் எல்லாராவும் இருக்கேன் நம்மளோட ரிலேஷன்ஷிப் ரத்தத்துல இல்லாம இருக்கலாம் ஆனா நம்மளோட ரிலேஷன்ஷிப் அதை விட வேஸ்டாங்க இருக்கும் அதாவது உனக்கு நான் இருக்கேன் அதனால நீ வந்து கவலையப்படாத உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலும் இல்ல யாராச்சும் உன்னை தொல்லை போனாலும் ஏன் கல்ல சொல்லு உனக்கு எல்லா டைம்லயும் நான் இருக்கேன் இதெல்லாம் கேட்டக்கப்புறம் நம்ம ஈசாக்கியும் அவனோட கண்ணை பாக்குறா இவ பாக்கும் போது தான் இவளுக்கே ரியலைஸ் ஆகுது இவன் வந்து போய் சொல்ல இதுக்கப்புறம் அவளும் அங்க கட்டி போட்டுன்னு யோசிக்கிறா ஆனா இந்த ஃபீலிங் இது வந்து என்னோட அப்பாவோ இல்ல என்னோட அம்மாவோ இல்ல என்னோட பிரதர் மாதிரியோ இல்ல இது வந்து லவ் அதாவது எனக்கு வந்து சின்ன வயசுல லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சோ இதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு சின்ன காட்டுறாங்க நம்ம ஈசாக்கியும் நல்லாவே வந்துட்டு இருக்கா அவ இத்தனைக்கு ஒரு ஹை ஸ்கூல்லயும் அட்மிஷன் போட்டுட்டு இருக்கா இவளோ ஹை ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டக்கு அப்புறம் அவளோட கிளானுக்கு அங்க போக ஆரம்பிக்கிறா அவ அங்க போனக்கு அப்புறம் அந்த காட்ஃபாதரை பார்த்து சொல்றா இந்த மாதிரி நான் வெற்றிகரமா ஹை ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டுட்டேன் இப்படி இவங்களும் பேசினு இருக்க அங்கேயே நம்ம ஹீரோவும் வந்துடுறான் அவனும் வந்து நம்ம ஈசாக்குவை பார்த்து கேட்கறான் இந்த மாதிரி உன்னோட ஹை ஸ்கூல் அட்மிஷன் அது வந்து என்னாச்சு நீ வந்து அதை பத்தி கவலைப்படாத ஏன்னா அது சக்சஸ் ஆயிடுச்சு இதை கேட்ட அவனுக்கும் அவ்வளவு சந்தோஷம் அவனும் ஜென்டலா இதுக்கு முன்னாடி அவன் சின்ன வயசுல தூக்குன மாதிரி நம்ம ஈசாக்குவை அங்க தூக்கி ரொம்பவே சந்தோஷமா ஸ்மைல் பண்றான் இதுக்கப்புறம் தான் அவரு பிரியாங்க சொல்றாரு ஆமா இசாக்கு நீ இப்ப வந்து ஒரு அட்மிஷன் போட்டிருக்கல ஒரு ஹைஸ்கூல்ல அது வந்து சொல்ல ரொம்பவே தூரமா இருக்கு அங்க போனா கூட நீ ட்ரெயின்ல தான் போய் ஆகணும் ஆனா நீ எதுக்கு அவ்வளவு தூரத்துக்கு போட்ட ஆமா நீங்க சொல்றதும் கரெக்ட் நான் வந்து இதனால தான் அங்க போட்டது என்ன போன ஸ்கூல்ல கூட என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட தெரிஞ்சோன்னு யாருமே என் பக்கத்துல கூட நெருங்கல அதனால எனக்கு எந்த விதமான ஃப்ரெண்ட்ஸும் கிடைக்கல சோ அதனால தான் நான் இந்த வாட்டி ஒரு நார்மலான ஒரு டீனேஜ் வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு தூரமான ஹைஸ்கூல்ல நான் போட்டிருக்கேன் அங்க போனக்கப்புறம் நான் வந்து என்னோட நார்மலான டீனேஜர் வாழ்க்கை வாழ்க்கையை நான் வந்து தொடங்குவேன் அங்க நான் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸையும் உருவாக்குவேன் ஏன் அதுவும் இல்லாம என்னோட லவ்வர் அவனை கூட நான் தேடுவேன் ஆனா இதுக்கப்புறம் அவ்வளவு அங்க சோகமாயிட்டு யோசிக்கிறான் ஆனா நம்ம யூட்டோ அவன் வந்து எப்பயுமே என்ன லவ் பண்ண மாட்டான் போல ஏன்னா அவன் என்ன லவ் பண்ற பார்வையிலேயே பார்க்க மாட்டான் ஏன்னா அவன் சின்ன வயசுல இருந்து என்ன வளர்த்திருக்கான் அதுவும் இல்லாம அவன் பார்த்த பார்வை அது வந்து அவனோட பொண்ணை வளர்த்த மாதிரி பார்த்திருக்கான் சோ அதனால எனக்கு நல்லாவே புரியுது இதுக்கப்புறம் நம்ம ஈசாக்கும் அங்க கிளாஸுக்கு வந்துடுறா அங்க போனக்கப்புறம் அவளுக்கு அங்க ஒண்ணும் புரியல இந்த மாதிரி நான் என்ன பண்றது யார்கிட்ட கிட்ட நான் வந்து இதற்கே பேசினதும் இல்ல இதனாலே அவ்வளவு அங்க இருக்க பசங்க எல்லாம் பார்த்து யோசிக்கிறா இதுதான் சரியான டைம் இங்க இருக்க பொண்ணுங்க கையில நான் போய் பேசலாம் எப்படின்னு அவ்வளவு அங்க போய் நிற்க ஆனா யாரோ ஒருத்தங்க அவங்களா ஈச்சறாங்க இதனால நம்ம இசாக்கு அங்க விழ போவ திடீர்னு எவனோ ஒருத்த அங்க வந்து பிடிக்கிறான் நம்ம இசாக்குக்கும் அங்க நல்லாவே ஃபீல் ஆகுது இந்த மாதிரி பிடிச்சவன் வந்து ஒரு பையன் தானே இதுக்கப்புறம் அவ்வளவு அங்க திரும்பி பார்க்க பார்த்தா அவளுக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு ஏன்னா பின்னாடி இருந்தது நம்ம யூடோ இதுக்கப்புறம் அவ்வளவு அங்க டக்குன்னு வேற ஒரு இடத்துக்கு எத்தனை வந்துட்டு கேக்குறான் ஆமா நீ வந்து இங்க என்ன பண்ற மத்தவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னா இன்னும் ஆகும் இருக்கும் நீ வந்து ஒரு மாஃபியா ஃபேமிலில இருந்து வந்தவன் தெரிஞ்சு அவ்வளவுதான் எல்லாருமே பயந்தே செத்துருவாங்க அதுவும் இல்லாம நீ வேற உன்னோட வயசை நோட்டீஸ் பண்ணியா ஏன்னா இந்த ஹை ஸ்கூலுக்கு உன்னோட வயசு வந்து ரொம்பவே அதிகம் நீ என்ன இங்க காஸ்ட் பிளே பண்ண வந்திருக்க நீ சொல்றதும் கரெக்ட் தான் இருந்தாலும் என்னோட வயசு இருபத்தாறு தான் இது அதிகம் தான் இருந்தாலும் என்ன மாதிரி ஒரு ஆன்சமான ஒருத்தன் இதுக்கு இடையில யாருமே என்ன நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க அந்த வயசு எல்லாம் சோ அதனால நீ வந்து காலப்படுறத இதுக்கப்புறம் அவ்வளவு அங்க கேக்குறா ஆமா நீ வந்து எதுக்கு தான் இங்க வந்த அதாவது நீ வந்து இங்க என்ன பண்ற இப்பதான் அவனே சொல்றான் இந்த மாதிரி நீ சொன்ன மாதிரி நீ உனக்குன்னு ஒரு பாய் ஃப்ரெண்டை தேட போறேன்னு அப்போதான் எனக்கு ரொம்பவே கவலையா இருந்தது ஏன்னா இந்த பசங்க அவங்களாம் நாய்க்கு சமம் அதுவும் இல்லாம எப்போலாம் பாயிலான்னு இருப்பாங்க அதுவும் இல்லாம அவங்க பழகிறதே வேற ஒரு விஷயத்துக்காக தான் அதெல்லாம் உனக்கு தெரியாது அதனாலதான் உன்னை வந்து அவங்க கிட்டல இருந்து காப்பாற்றணும்னு நான் வந்திருக்கேன் எவனாச்சும் ஒருத்தன் உன் மேல கையை வைக்கலாம் இல்ல தப்பா நடந்துக்கலாம்னு வந்தானா அவனை அங்கேயே அடிச்சு போட்டுருவேன் இதெல்லாம் கேட்டக்க அப்புறம் அவ்வளவு அவங்க சொல்றான் தயவு செஞ்சு என் பின்னாடி வராத நீ கொஞ்சம் வந்தாலும் என்னை விட்டு தள்ளி ஏறு இப்படி சொல்லிட்டு அவ்வளவு அவங்கல இருந்து போக ஆரம்பிக்கிறான் இதெல்லாம் பார்த்தக்கப்புறம் நம்ம ஹீரோ உட்காந்து நல்லாவே புரியுது ஏன்னா போன ஸ்கூல்ல இதே மாதிரிதான் எங்களாலதான் இவ கிட்ட யாருமே நெருங்கல ஏன்னா நாங்க ஒரு மாஃபியா ஃபேமிலி இதனாலே பயந்து பசங்க யாருமே பேச கூட இல்ல ஏன் இது வரைக்கும் ஒத்தனு கூட தைரியம் இல்ல அங்க வந்து நம்ம இசா குகையில பேசுறதுக்கு இதனாலேயே அவ சின்ன வயசுல தனியா தான் இருந்திருக்கா அதாவது ஒரு லோன்லியான ஒரு பொண்ணா இதனால அவளோட சோஷியலைசிங் ஸ்கில் அது வந்து ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம இசா குவை தான் காட்டுறாங்க அவ்வளவு அவங்க கிளாஸுக்கு வர அங்க பார்த்தா எல்லாருமே ஃப்ரெண்ட் ஆயிட்டு இருக்காங்க நான் வந்து ஒரு நிமிஷத்துக்கு தானே இங்கிலேருந்து போனேன் அதுக்குள்ள இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்களா பண்ணிட்டாங்களா இப்ப வந்து நான் என்ன பண்றது எனக்கு ஃப்ரெண்டு பிடிக்க கூட தெரியாது இதனாலயே அவளுக்கும் ஒன்றும் புரியல அங்கே அவ பத்துக்கிறா இப்படி நான் பத்துக்கணும் அவ்வளவுதான் நான் வந்து எதுவும் தூங்கி நிற்கேன் அப்படின்னு தான் நினைப்பாங்க இப்படி இவ்வளவு யோசனை இருக்கு அங்கே நம்ம யூடியூப் வந்து சொல்றான் நீ வந்து இதே மாதிரி பண்ணுதா யாருமே கூட ஃப்ரெண்ட்ஷிப்பே பண்ண மாட்டாங்க இப்படி இவனும் சொல்ல இருக்க அங்க பார்த்தா ரெண்டு பசங்களும் வந்து நிற்காங்களா அவ்வளவுதான் இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஃப்ரெண்டு பிடிச்சிட வேண்டியதுதான் இதுதான் எனக்கான சரியான வாய்ப்பு இப்படி இவ்வளவு யோசனை இருக்க அப்போதான் அந்த பையனும் வந்து கேட்கறான் ஏய் இவங்க ரெண்டு பேரை பார்த்தியா எவ்வளவு போரா இருக்காங்க இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோவை சொல்றான் ஆமா நாங்க வந்து தான் அதுவும் இல்லாம நாங்க எவ்வளவு போறோன்னா நாங்க ரொம்பவே போவார் அதுக்கும் மேல எங்க ரெண்டு பேருமே எங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுவும் சைல்டு இருந்து எப்படின்னு நம்ம ஹீரோவும் அங்க பேச விடாம அவனை பிஸியாவே வச்சுன்னு இருக்கான் இதுக்கப்புறம் தான் அவனு யோசிக்கிறான் இந்த மாதிரி நான் சொன்ன உங்களுக்கு இல்ல நாங்க வந்து போவேன் நாங்க வந்து எவ்வளவு போவோருனா நாங்க வந்து ரொம்பவே இயல நீங்க ரெண்டு பேரும் இங்க வந்து பேசலாம்னு தானே வந்தீங்க ஆனா நான் ஒரு விஷயத்த சொல்ல மாதிரிட்டேன் இந்த மாதிரி நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் நான் வந்து யூடோ யூடோ த ஸ்பெஷலிஸ்ட் அதுவும் எதுல தெரியுமா கை காலை ஓடைக்கிறதுல தலைய ஒடைக்கிறதுல டார்ச்சர் பண்றது இல்லை இந்த இது டார்ச்சரா அப்படி என்ன பண்ணுவேன்னு அதாவது இந்த சினிமாலெல்லாம் காட்டுவாங்களே எலக்ட்ரிக் சார்ல வச்சு ஷாக் கொடுப்பாங்களே அந்த மாதிரியா அதெல்லாம் எனக்கு தேவையில்ல இதுக்கப்புறம் அவனும் அவனோட பால் பென் அங்க சுத்தே சொல்றான் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை எனக்கு இந்த பால் பாயிண்ட் பெண் இதுவே போதும் இதெல்லாம் கேட்டது அவங்களும் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க அது இல்லாம இவங்க இன்னும் இப்படி வித்தியாசமா இருக்காங்கன்னு யோசிச்சு இருக்காங்க இதுக்கப்புறம் அங்க இருக்க டீச்சரா சொல்றாங்க எனக்கு வந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் தேவை இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அப்புறம் அங்க இருக்க ஒரு பையன் அங்க கையை தூக்கலையே அங்க இருக்கு எல்லாருமே யோசிக்கிறாங்க எப்படியோ அதெல்லாம் எவன் தூக்கப்ப போறான் என தூக்குனாலும் அதுல வந்து நிறையவே வேலை இருக்கும் அதெல்லாம் நம்ம தான் பண்ற மாதிரி இருக்கும் அதெல்லாம் எவன் பண்ணுவான் இதெல்லாம் பார்த்து நிற்க நம்ம ஈசாக்கி அவங்க யோசிக்கிறான் பரவாயில்ல இதுதான் ஒரு சான்ஸ் நம்ம வந்து இதுக்கு தூக்கலாம் போல ஏன்னா கிளாஸ் ரெப்ரஸன்டேட்டிவா மாறிட்டா அவ்வளவுதான் இந்த மாதிரி மத்தவங்க கூட ஈஸியாவே சோசியலைஸ் ஆயிடலாம் ஏன்னா நம்ம ஏதாச்சும் கேட்கணும்னாலும் அவங்க கிட்ட கேட்கலாம் அதுவும் இல்லாம பண்ணணும்னாலும் அவங்க கிட்ட பண்ண சொல்லலாம் சோ அதனால நான் வந்து தூக்குறது கரெக்டா தான் இருக்கும் இருந்தாலும் அவன் அங்க தூக்கலாமா வேணாவா அப்படின்னு யோசனை இருக்க இதையும் நம்ம யூடியூப் அவங்க பாத்துட்டான் அவனும் அங்க யோசிக்கிறான் இந்த மாதிரி இவளுக்கு அவங்க தூக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு போல இருந்தாலும் இவளுக்கு ஒரு பயம் இருக்கு அதனாலதான் இவ தூக்காம இருக்கா இதுக்கப்புறம் நம்ம யூட்டாவும் இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவனு அவங்க தூக்கிடுறான் நான் வந்து ரெப்ரஸன்டேட்டிவா இருக்கேன் எனக்கு ஒரு வாலண்டியர் தேவை அதுக்கு நான் ஈசாக்கிய ரெக்கமெண்ட் பண்றேன் இதெல்லாம் கேட்டக்கப்புறம் நம்ம ஈசாக்கிய அவங்க பார்க்க பின்னாடி இருக்க பொண்ணுங்களும் சொல்றாங்க ஏய் அந்த பையனை பாத்தியா அவன் வந்து எவ்வளவு கியூட்டா இருக்கான் அதுவும் இல்லாம அவன் ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருக்கான் இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே அங்க கிளாஸ் ரெப்ரஸன்டேட்டிவா மாத்திடுறாங்க இதுக்கப்புறம் அந்த டீச்சரும் சொல்றாங்க இந்த மாதிரி உங்களோட வேலை என்னன்னு தெரியுமா போஸ்டேக்கு நம்ம வந்து இன்னும் ப்ரோக்ராம் பண்ணலாம்

நம்ம என்னென்ன கேம்ல விளாடலாம் அதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்லுங்க ஆனா இதெல்லாம் கேட்டுனு இருக்க அங்க இருக்க ஒரு பொண்ணு சொல்றா ஸ்போர்ட்ஸ் கேமா நான் வந்து ஸ்போர்ட்ஸ் கேம் எல்லாம் விளாடலப்பா ஏன்னா வெயில எவ்வளவு வெயில் இருக்கு இதுல நான் வெளில போய் விளாண்டா எனக்கு வந்து வேர்வையா ஊத்தும் அதனால நான் வந்து எதுலயும் பார்ட்டிசிபேட்டும் பாடல இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோவும் அப்படியே சொல்றான் நீ வந்து அப்படி சொல்லக்கூடாது இதுதான் நல்ல ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி நம்ம புதுசு புதுசா ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்கலாம் இதுக்கப்புறம் அவனு அந்த பொண்ணோட பேர் எடுத்து சொல்றான் மிஸ் சாத்தோ நட்டா நான் வந்து கண்டிப்பா உன்னோட ஃப்ரெண்டா மானு ஆசைப்படுவேன் இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அந்த பொண்ணு ரொம்பவே ஷாக் ஆயிடுறா என்னது என்னோட பேரை வந்து உனக்கு தெரியுமா ஆமா எனக்கு வந்து நல்லாவே தெரியும் உங்க எல்லாரோட பேரையும் நான் வந்து மெமரைஸ் பண்ணிட்டேன் ஏன்னா முதல் ரொல்லி இதுதான் ஏன்னா மத்தவங்களோட பேர் தெரிஞ்சாதான் அவங்க கூட நல்லாவே பழக முடியும் இதுக்கப்புறம் அவனும் வேற ஒரு பொண்ணோட பேர் எடுத்து சொல்றான் மிஸ் மோனிகாவா உங்களுக்கு பேஸ்கெட் பால்னா ரொம்பவே பிடிக்கும் போல அதுக்கப்புறம் வேற ஒரு பையனோட பேர் எடுத்து சொல்றான் இந்த மாதிரி உன்னோட லுக் அது வந்து ப்ரொஃபஷனல் பேஸ்கெட் பால் பிளேயர் மாதிரியே இருக்கு இது கேட்டாங்க இருக்க பசங்க எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க என்னது இவனுக்கு எவ்வளவு தெரியுமா எப்படின்னு பைப்புலயும் அங்க ரொம்பவே பாப்புலர் ஆயின இருக்கான் இவன் வியடா இருக்கான்னு தான் நினைச்சேன் ஆனா இவனுக்கு நிறைய விஷயமும் தெரிஞ்சிருக்கு இதுக்கப்புறம் அங்க இருக்க பொண்ணுங்களும் அங்க அவன் மேல சேர்த்து இருக்காங்க இவனோட அழகு அதுவும் இல்லாம இவனுக்கு எவ்ளோ தெரியுது அப்படி அப்படின்னு நிறைய விஷயத்தங்க இருக்காங்க இதெல்லாம் பாத்துன்னு இருக்க நம்ம ஈசாக்கியை தான் அங்க ரொம்ப விஷாக்கிறான் ஏன்னா நான் நினைச்சுக்கிட்ட பாக்கல இந்த மாதிரி இவனுக்கு எவ்வளவு விஷயம் தெரியும் ஏன்னா இவன் மாஃபியா கேங்ல இருக்க ஒரு மெம்பர் அதுக்கும் மேல இவன் ஒரு பெரிய ஆக்டர்னு எனக்கு தான் தெரியுது இதுக்கப்புறம் நம்ம யூட்டா சொல்றான் இதுக்கப்புறம் நம்ம வந்து பேஸ்கெட் பாலும் விளையாட போறோம்ல அதுல வந்து நம்ம ஈசாக்கியவனிங்க வந்து சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்ல நம்ம இசாக்கியதான் காட்டுறாங்க அழகா அவங்க பெட்ல போத்திக்கின உட்கார்ந்து இருக்கா இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவும் கேக்குறான் ஆமா உனக்கு அவனுக்கு ஆச்சு அதுவா எனக்கு வந்து ரொம்பவே வலிக்குது ஏன்னா என்னோட பேட் கம்யூனிகேஷன் ஸ்கில் அதனால்தான் ஏன்னா நீ வந்து ஒரு குண்டனா இருக்க அதாவது ஒரு மாஃபியா கேங்ல இருக்க ஒரு மெம்பரா இருக்க இன்னதான் நீ அதுல இருக்க ஒரு மெம்பரா இருந்தாலும் உன்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில் அது வந்து வேற லெவல்ல இருக்கு இதனால உனக்கு வந்து நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸும் ஆகுறாங்க ஆனா எனக்கு ஒண்ணுமே தெரியாது இதெல்லாம் கேட்டனருக்க நம்ம யூடியூபும் சொல்றான் நீ வந்து அப்படி நினைக்க கூடாது ஏன்னா எப்பயுமே எல்லாருமே நீ நினைக்கிற மாதிரி நினைக்க மாட்டாங்க ஏன்னா நீ நினைக்கிறல இந்த மாதிரி உன்னோட வீக்னஸ் அதை வந்து யாருமே அவ்வளோ கவனிக்க மாட்டாங்க ஏன்னா யாருமே அவங்களோட வீக்னஸ் நினைச்சு எப்பயுமே இம்ப்ரூவ் பண்ணும் அப்படி இப்படிலாம் பார்க்க மாட்டாங்க ஆனா நீ இம்ப்ரூவ் பண்ணணும் பாக்குற அதனால நீ வந்து கவலையப்படாத இந்த மாதிரி கூடிய சீக்கத்துல நீ வந்து நல்லாவே என்ன மாதிரியே கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிருவ அதனால நீ வந்து கவலையப்படாத நீ வந்து தைரியமா எல்லாத்தையும் பண்ண நீ வந்து எல்லாத்தையும் தைரியமா பண்ணாதான் உன்னால எல்லாரையும் ஃப்ரெண்ட் பிடிக்க முடியும் அதுவும் இல்லாம நீ வந்து தனிமையா ஃபீல் பண்ணனா உனக்கு நான் இருக்கேன் உனக்கு எப்பயுமே தோல் கொடுக்க நான் இருக்கேன் இதுக்கப்புறம் அவனும் அங்க காட்டி போச்சுன்னு சொல்றான் நீ வந்து ரொம்பவே கியூட்டா இருக்க இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அவளும் அங்க சுந்தர் ரொம்பவே சந்தோஷமாயிடுறா ஆனா ஒரு சைடு அவளால அவளையே நம்ப முடியல இந்த மாதிரி இவனா இதெல்லாம் சொல்றான் ஆனா இப்படியும் இவ யோசிக்கிறா இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் வந்து அவனோட பொண்ணை தான் என்ன பாக்குறான்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் சீனோ ஷிஃப்ட் ஆகுது நெக்ஸ்ட் சைன்ல பாலிபால் ஈவென்ட்டும் நடக்க போகுது இது நல்லா அவளும் அங்க யாக்குசா மெம்பர் கையில வந்து சொல்றா இந்த மாதிரி எங்க ஸ்கூல்ல பாலிபால் ஈவெண்ட் நடக்க போகுது அதனால நீங்க வந்து ஹெல்ப் பண்றீங்களா இதனால இவங்களுக்குள்ளேயே அவங்களும் அவங்க பாலிபாலும் விளையாட ஸ்டார்ட் பண்றாங்க அந்த மெம்பரை பாலத்து கிடைக்க அதை பார்த்தா நம்ம ஈசாக்கியோட மூஞ்சிலேயே வந்து விழுது இதை பார்த்தா நம்ம யூட்டாக்கும் கோவம் அவனும் அவன பார்த்தீங்கன்னா பயங்கரமா அடிக்கிறான் எவ்வளவு அடிக்கிறானா அவனோட மூஞ்சில இருந்து ரத்தம் வர வரைக்கும் பயங்கரமா அடிக்கிறான் இதெல்லாம் பார்த்து நம்ம ஈசாக்கி அவங்க சொல்ற நீ வந்து என்ன பண்ற நீ இதென்ன சொல்ற இந்த மாதிரி நீ வாலிபால் எல்லாம் விளாடணும்னு அதுவும் இல்லாம நீ நிறைய விஷயத்த ட்ரை பண்ணும் அப்படி அப்படின்னு இதுக்கப்புறம் அவங்களும் அங்க வாலிபாலும் ட்ரை பண்றாங்க ஆனா நிறைய வாட்டி அவளோட மூஞ்சிலயும் விழுது இருந்தாலும் அவளும் நிறைய ட்ரை பண்றா இதே மாதிரி இவங்களும் ட்ரை பண்றாங்க இதே மாதிரி அத்தனை நாள் அவளோட ஸ்கூலுக்கு போவ அங்க இருக்க அவங்களோட கிளாஸ் மேட்சும் கேக்குறாங்க ஆமா அவங்களோட முகத்துல இதுக்கு எவ்வளவு காயம் இருக்கு அதுவும் இல்லாம நிறைய காயமா இருக்கு இதுக்கப்புறம் தான் அவளே சொல்றான் இந்த மாதிரி நாங்க வாலிபால் விளாடணும் அதனால தான் ஏன்னா நான் வந்து இன்னும் யோசிச்சேன்னா என்னால் நீங்கள் வந்து வாலிபால் காம்படிஷனில் ஸ்லோ டவுன் ஆகக்கூடாது இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அவங்களே ரொம்பவே சாக்காயிடுறாங்க என்னது அப்படியா இதுக்கப்புறம் அவள் திரும்பவும் வீட்டுக்கு வரா அங்கே வந்தக்கப்புறமும் அவள் வாலிபால் காம்படிஷனுக்காக அங்கே பயங்கரமாக விளாட்றா ஏன்னா நம்ம யூட்டாக தான் சொல்லியிருப்பான் இந்த மாதிரி நீ விளாட்ணும் நிறைய விஷயத்தை ட்ரை பண்ணும் அதனாலேயே இவ்வளோ நிறையவே ட்ரை பண்ணுறா இதுக்கப்புறம் அந்த காம்படிஷனே காட்டுறாங்க அதுவும் தொடங்கிட்டு இருக்கு அங்கேயே நம்ம ஈஸாக்கியும் அங்கே பயங்கரமாக விளாட்றா அவளோட ட்ரைனிங் எல்லாமே இங்கே பலன் கொடுக்குது அங்கே இருந்தாலும் சில டைம் இவ ஸ்லோ டவுன் ஆகுறா சில டைம் இவளுக்கு அங்கே அடியும் பட்டுது ஆனா ஒரு கட்டத்துல இவளோட பிங்கருக்கு அவங்க பயங்கர மாதிரி பட்டுது இதனால அவ்வளவு சீக்கிரம் இதே மாதிரி போச்சுன்னா தான் என்னாலயே மத்தவங்க வந்து ஸ்லோ டவுன் ஆயிடுவாங்க இப்படி இவ்வளவு யோசனை இருக்க இவ்வளவு நோக்கி அந்த பால் வர ஆரம்பிக்குது இவ்வளவு யோசிக்கிறா இந்த மாதிரி நாத அடிக்கணும் இப்படி இவ்வளவு அடிக்கலாம்னு வர அப்போன்னு பார்த்தா அந்த பிங்கர் ரொம்ப பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது இதனாலயே அவ்வளவு அங்க அடிக்கலாம்னு வர அப்பதான் அவ யோசிக்கிறா இந்த மாதிரி எல்லாருமே என்ன பாத்து இருக்காங்க ஏன் நம்ம யூட்டாவும் என்ன பாத்து இருக்கான் இப்ப எல்லாரோட நம்பிக்கையும் மேல இருக்கு அப்படின்னா நான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணனும் இப்படின்னு அவ்வளவு கை யூஸ் பண்றதுக்கு பதிலா அங்க காலை யூஸ் பண்ணி அடிக்கிறான் இதை வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல இது பின்னாலேயே நம்ம யூட்டாவோட டீமுக்கு உங்க பாயிண்டும் கிடைக்குது இதெல்லாம் பார்த்தக்கப்புறம் அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் இந்த மாதிரி நீ சாதிச்சிட்ட அப்படி இப்படின்னு பயங்கரமா பாராட்டினு இருக்காங்க ஆனா இதுக்கு நடுவுல நம்ம யூட்டாவும் நடுவுல பூந்து அந்த பொண்ணு அப்படியே தூக்கிட்டு அங்கல இருந்து மெடிக்கல் ரூமுக்கு கேத்துனு போறான் அங்க போனக்கு நம்ம இசக்கியா சொல்றான் ஆமா உனக்கு என்ன ஆச்சு நீ வந்து சோகமா இருக்கே என்ன உன்னை பார்த்த சந்தோஷமா இல்லாத மாதிரிதான் இருக்கு ஏன்னா நான் வந்து மேட்சியை ஜெயிக்க வச்சிட்டேன் இருந்தாலும் உன்னை பார்த்த சந்தோஷமா இருக்கிற மாதிரி இல்லையே நான் வந்து சந்தோஷமா தான் இருக்கேன் இந்த மாதிரி நீ மத்தவங்க கூட நல்லா பேசுறதும் நல்லா பழகதும் பாக்குறதுக்கு எனக்கு நல்லா இருக்கு அதுவும் இல்லாம இது வரைக்கும் நான் உன்னை எவ்வளவு எனர்ஜெட்டிக்கா நான் வந்து பார்த்ததே இல்ல நீ வந்து நல்லாவே வாழ்ந்துட்டு இருக்க இனிமே நான் வந்து உனக்கு தேவைப்பட மாட்டேன்னு நினைக்கிறேன் ஆனா நீ மத்தவங்க கூட பழகும் போது எனக்கு வந்து லோன்லியா ஃபீல் ஆகுது இதெல்லாம் கேட்டக்கப்புறம் நம்ம ஈசாக்கியோ அங்க பிளஷ் இருக்கா எல்லாமே உங்களால் தான் ஏன்னா நீங்க தான் சொன்னீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுன்னு அதனால தான் என்னோட ஹார்ட் ஒர்க்க போட்டேன் நீங்க சொன்ன மாதிரியே நான் வந்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணேன் சோ அதே தான் நான் பண்ணேன் இதுக்கப்புறம் அவங்களும் யோசிக்கிறா நான் என்னதான் இவனை விட்டு தூரமா ஆகலான்னு பார்த்தாலும் என்னால தூரமாவும் போக முடியல ஏன்னா ஏதோ ஒரு மூலையில இவனுக்காக எனக்கு லவ் இருக்கு நான் எவ்வளவு தூரமா போகணும் ட்ரை பண்றோம் ஹவு லவ் வந்து என்ன இழுக்குது ஆனா கண்டிப்பா இவன் வந்து என்ன லவ் பண்ண மாட்டான் ஏன்னா இவனோட பார்வை ஏதோ அவனோட பொண்ணு பாத்துக்கிற மாதிரி தான் இவன் பாத்துப்பான் சோ அப்ப என் கீழ இன்னமும் வாய்ப்பு இருக்கா இந்த மாதிரி இவன என்னோட லவ்ல வில வைக்கிறதுக்கு எப்படி இவன் யோசிக்கிறதோட இங்க இந்த எபிசோட முடியுது இந்த ரொமான்ஸ் அனிமே வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடு எப்படின்னு சொன்ன கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க அதாவது நம்ம ஹீரோயின் வந்து எப்படியாச்சும் நம்ம ஹீரோவை லவ் பண்ண வைப்பாளா அதெல்லாம் நம்மளுக்கு போக போக வர எபிசோட்ல தான் தெரியும் சோ இந்த அனிமை வந்து மற்ற லவ் அனிமையோடவே டிஃப்ரெண்டாக தெரிஞ்சது ஸோ அதனால தான் நான் வந்து எத்தனை வந்தேன் ஸோ இந்த அனிமையோட லைக் டார்கெட் வெறும் எட்நூறு லைக் தான் ஸோ சீக்கிரமாக பண்ணுறேங்க நான் சீக்கிரமாகவே நெக்ஸ்ட் எபிசோட எத்தனை வந்துடுறேன் மறக்காம கீழே லைக் பண்ணுறேன் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக் நாள் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் இதுக்கு தவிர எபிசோடலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் இவங்க இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கேயே முடிச்சுக்கிறேன் உங்களை நான் ரெண்டாவது எபிசோட சந்திக்கிறேன் அது வரைக்கும் சாயனரா